ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பப்புக்கு பொங்கல் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போகிக்கு முன்னாடி நாள் தான் நாங்கள் ஷாப்பிங் போயிருந்தோம். ஸோ நைட் வந்து ஒரு 8:00 இருக்கும், அந்த டைம் தான் வந்து நாங்கள் ஆவடியில் இருக்க மேக்ஸுக்கு தான் அவனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். என் சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் வந்து மேக்ஸிமம் ட்ரெஸ் வந்து நான் அவனுக்கு மேக்ஸில் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த டைம் வந்து நிறைய ஆஃபர்ஸும் போயிட்டுருந்தது. ஸோ 50% சேல் ஆஃபர்ஸ் எல்லாம் போயிட்டுருந்தது. அதனால் அவனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக அங்கே போயிருந்தேன். ஆஸ் யூஷுவல் வந்து டிஷர்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது, அண்ட் குவாலிட்டியும் நல்லா இருந்தது. அதனால் அவனுக்கு ஒரு 2 டிஷர்ட் அண்ட் ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் தான் எடுத்தேன். அண்ட் எனக்குமே வந்து ஒரு சில கலெக்ஷன்ஸ் பார்த்தேன், பட் எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையிங்காக இல்லை. அதனால் வந்து ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் நான் வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இந்த குர்த்தியெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணேன், பட் எனக்கு வந்து ப்ரைஸும் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அண்ட் இப்போதைக்கு எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு தோணலை, ஏன்னா ரீசெண்டாக தான் எடுத்தேன். அதனால் நான் எந்த ட்ரெஸ்ஸும் வாங்கலை. ஸோ பப்புக்கு மட்டும் ஷாப்பிங் பண்ணிவிட்டு பில் பே பண்ணிவிட்டு வந்துட்டோம். பட் ஒரு கிளான்ஸ் மட்டும் அப்படியே கொஞ்சம், நம்ம சோஷியல் லேடிஸ் இல்லையா, ஸோ எல்லாத்தையும் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதையும் உங்களுக்கும் காமிக்கிறேன், அவ்வளோதான். அண்ட் அங்கே ஷாப்பிங் முடிச்சுட்டு டின்னருக்காக வந்து நாங்கள் ஆவடியில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம், அல்பெக் ரெஸ்டாரண்ட். இது வந்து நாங்கள் அடிக்கடி போகிற ரெஸ்டாரண்ட் தான், பட் வீடியோஸ் தான் நான் வந்து போட்டதே கிடையாது. இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி, இங்கே ஃபுட் எல்லாமே உண்மையிலே சூப்பராக இருக்கும். அண்ட் போனதுமே பப்பு வந்து ஜாலியாக உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் அவருக்கு அசோஷியல் எப்பவும் போல் சிக்கன் பிரியாணி தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் பிரியாணி வந்து இங்கே உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். ஸோ காரம் வந்து கம்மியாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி, அதனால் எனக்கு இங்கே ரொம்ப பிடிக்கும். அண்ட் நாங்கள் இன்றைக்கி பட்டர் சிக்கன் அண்ட் வந்து நான் ஆர்டர் பண்ணோம். நைட் டைம் அப்படினால பிளெயின் நான் தான் ஆர்டர் பண்ணோம், பட்டர் நான் ஆர்டர் பண்ணல. ஸோ பட்டர் சிக்கனில் இருக்க பட்டரே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டேஸ்ட் வைஸ் இது ரெண்டுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் ஆவடி நியர்பையில் இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் போய் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அரேபியன் குசைன்ஸ் எல்லாமே இருக்குது, அண்ட் அது டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஷாப்பிங் அண்ட் டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் பப்புக்கு நான் என்ன ட்ரெஸ் வாங்கினேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். வந்து இந்த டிஷர்ட் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 199 ருபீஸ் இதோட ப்ரைஸ். இதோட சைஸ் வந்து 3-4 இயர்ஸ் சைஸில் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர்மி டிஷர்ட் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் அண்ட் அது வந்து ஜஸ்ட் பிரிண்ட்டு தான். அண்ட் இது வந்து 50% ஆஃபரில் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 299 ருபீஸ், ஆனால் 50% ஆஃபரில் ஜஸ்ட் 150 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தோம். ஸோ குவாலிட்டி வைஸும் சூப்பராக இருந்துச்சு. இந்த ப்ரைஸ்க்கு இது உண்மையிலே நல்ல டீல் தான். நெக்ஸ்ட் வந்து இந்த ஷார்ட்ஸ் வாங்கியிருந்தோம். ஸோ பப்புக்கு வந்து இந்த ஷார்ட்ஸ் பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போச்சு, ஏன்னா அதில் நிறைய டைனோசர் இருக்கிறதுனால அவனுக்கு இந்த ஷார்ட்ஸ் தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சினேன்னா. அண்ட் இந்த ஷார்ட்ஸோட ப்ரைஸ் வந்து 499 ருபீஸ், இது எந்த ஆஃபருமே இல்லாமல் வாங்கியிருந்தோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் அவனுக்கு அமேசானில் ஒரு பேண்ட் வந்து ஆல்ரெடி ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுவுமே வந்து நெக்ஸ்ட் டேவே வந்து டெலிவரி வந்துருச்சு. ஸோ இது வந்து ஜாகர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஜீன் பேண்ட் பாதி ஃபுல்லி எலாஸ்டிக், வந்து மேலேயும் எலாஸ்டிக் கீழேயும் எலாஸ்டிக் இருக்க பேண்ட்டு. இதோட ப்ரைஸ் வந்து இதில் 2000 ருபீஸ் போட்டிருக்கேன், ஆனால் நான் வந்து ஜஸ்ட் 308 ருபீஸ்க்கு தான் இதை வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த பேண்ட்டு இந்த கலர் மட்டும்தான் வந்து 308 ருபீஸ்க்கு அவைலபிளாக இருந்து, மற்ற எல்லாமே 600 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருந்துச்சு. பட் எனியாவ் வந்து இந்த ப்ரைஸ்க்கு இது வந்து உண்மையிலே சூப்பர் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் பப்புக்கு வந்து ஃபிட்டிங்கும் சூப்பராக இருந்தது. நான் ஆர்டர் பண்ண வந்து 3-4 இயர்ஸில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்டாக நம்ம மேக்ஸில் என்ன குவாலிட்டியில் நான் வாங்கணும் அதே அளவுக்கு சூப்பர் குவாலிட்டியில் இந்த பேண்ட் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் இதுதான் பப்புவோட பொங்கல் ஷாப்பிங் முடிஞ்சிடுச்சு. அவருக்கு பொங்கலுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸஸ் அண்ட் இதுதான் அந்த ட்ரெஸ்ஸஸோட ஃபைனல் லுக். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.